கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்த கோட்டாபய தரப்பு. கொழும்பிற்கு அருகில் நடக்கும் ரகசிய நடவடிக்கை. பதவி விலகிய அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக வாகனங்களை ஒப்படைக்கவில்லை. கோதுமை மாவின் விலையை உயர்த்த தயாராகும் நிறுவனங்கள். இன்றைய தினம் புதிய அமைச்சரவை வெளியாகியுள்ள புதிய தகவல். இலங்கையின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது முகப்புத்தகத்தின் சுயவிபர புகைப்படத்தினை திடீரென மாற்றியுள்ளார். அவரின் புகைப்படத்தில் இலங்கையின் தேசிய கொடியை இணைத்து சுயவிபர புகைப்படத்தினை மாற்றியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. ஜனாதிபதி, பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் முற்றுகையிடப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. பொதுமக்களால் நேரிலும் சமூக ஊடகங்களிலும் வறுத்தெடுக்கப்பட்டு வரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் புதிய நடவடிக்கை ஒன்றாக தமது பேஸ்புக் சுயவிவர படங்களை மாற்றியுள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டக்காரர்களால் பயன்படுத்தப்பட்ட தேசிய கொடியை தங்கள் சுயவிவர படங்களுடன் இணைத்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஏனைய தலைவர்கள் தமது முகநூல் பதிவுகள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுவதற்கு பொது மக்களை அனுமதித்துள்ள போதிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது முகநூல் பதிவுகளில் பொதுமக்கள் கருத்தை தெரிவிப்பதை இன்னும் கட்டுப்படுத்தியுள்ளார். நாட்டில் தங்கத்தை விடவும் தட்டுப்பாடானதாக டீசல் மாறியுள்ள நிலையில் அம்பத்தலை நகரில் உள்ள சிபெட்கோ நிரப்பு நிலையத்திற்கு நேற்று முன்தினம் 79,200 லிட்டர் டீசல் கொண்ட மொத்தம் 12 பவுசர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அந்த டீசல் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படவில்லை என பவுசர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 36,000 லிட்டர் கொண்ட 6 பவுசர்கள் நேற்று எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படவிருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். விநியோகஸ்தர்கள் மற்றும் அந்த பகுதி நுகர்வோர்களிடமிருந்து பல புகார்கள் வந்ததை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விவரம் தெரிய வந்துள்ளது. கடந்த பல நாட்களாக டீசல் விநியோகிக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். எனினும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிதாக திறக்கப்பட்டு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் ஜனாதிபதி செயலகத்தின் பிரத்யேக செயலாளர் ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானது என விநியோகஸ்தர்கள் சங்கம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த பிரத்யேக செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய எரிபொருள் இருப்புகள் அம்பத்தலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சங்கம் தெரிவித்தது. எனினும் ஏற்கனவே நிரப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட டீசல் சிபெட்கோ நுகர்வோர் எவருக்கும் நிரப்பு நிலைய உரிமையாளர்களால் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கொழும்பு டூப்ளிகேஷன் வீதியில் உள்ள பல ஹோட்டல்களுக்கு டீசல் லிட்டருக்கு ₹300 என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி விலகிய அமைச்சர் இன்னமும் அதிகாரபூர்வமாக வாகனங்களை ஒப்படைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி விலகியிருந்தனர். எனினும் இந்த அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக வாகனங்களை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர்கள் பதவி விலகிய நிலையில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் நிதியமைச்சர் அலிஷாப்ரி 24 மணி நேரம் கூட புதிய பதவியில் நீடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1 கிலோ கோதுமை மாவின் விலையை மேலும் ₹50 அதிகரிக்க கோதுமை மா நிறுவனங்கள் தயாராகி வருவதாக அகில இலங்கை மேக்கர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா நிறுவனங்கள் அண்மையில் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை ₹35 அதிகரித்தன. இன்றைய நாட்களில் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை ₹180 உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்தார். பேக்கரி மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ கேக்கின் விலை ₹1,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்கள் 50% குறைந்துள்ளதாகவும் தற்போது பல சிறிய பேக்கரிகள் மூடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில பேக்கரி உரிமையாளர்கள் மீன் ரொட்டியை ₹120 ஒரு சாண்ட்விச் ₹250 விற்பனை செய்வதால் பேக்கரி தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ சீனியின் விலை ₹250 ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ₹1,100 அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது பல முன்னாள் அமைச்சர்களும் மீண்டும் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவார்கள் எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ராஜபக்சே குடும்பத்திற்கு மிக குறைந்த அளவிலான அமைச்சர் பதவிகள் மாத்திரமே இருக்கும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவைக்கு மிக குறைந்த பிரதிநிதித்துவம் கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பெரும்பான்மையான பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. ஜனாதிபதி உடன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அவசர கூட்டத்தின் போது பிரதமர் தவிர்த்து முழு அமைச்சரவையும் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்த கோட்டாபய தரப்பு. கொழும்பிற்கு அருகில் நடக்கும் ரகசிய நடவடிக்கை. பதவி விலகிய அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக வாகனங்களை ஒப்படைக்கவில்லை. கோதுமை மாவின் விலையை உயர்த்த தயாராகும் நிறுவனங்கள். இன்றைய தினம் புதிய அமைச்சரவை வெளியாகியுள்ள புதிய தகவல்கள்.